மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று யூனிட் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க, சாப்டர் 2.1 அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சம் ஆஃப் த ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்தது தான் சொல்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் Z1 = 1 + 3i, Z2 = 6 - 5i, ஃபைண்ட் Z1 + Z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் வர்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், அதுதான் செக் பண்ண போகிறேன். Z1 + Z2 போட்டு 1 + 3i, 6 - 5i. அப்போ ரியல் பார்ட் ஆட் பண்ணு, இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ 1 + 6 ரியல் பார்ட்டு, 3i - 5iங்கிறது இமேஜினரி பார்ட்டு. அப்போ 1 + 6 7, 3i-5i போச்சுன்னா -2i வந்துடும். அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் வர்றதும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், ரியல் பார்ட் 7, இமேஜினரி பார்ட் -2 இருக்கு. எப்படினாலும் இதே கொஸ்டின் மாற்றி மாதிரி கேட்பான், பார்ட் ஏல கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து பார்த்தா செகண்ட் சம்பார், இப் Z1 = 2 - i, Z2 = 3 + 4i, ஃபைண்ட் Z1 - Z2. ரெண்டு ரியல் பார்ட்டை செப்பரேட் பண்ண போறேன். அப்போ Z1 - Z2 எழுதியாச்சு, ரெண்டு பிராக்கெட் தந்தனே எழுதிங்க, வெளியில மைனஸ் இருந்தாலும் பிராக்கெட் ரிமூவ் பண்ணு, 2 - i, இது உள்ள பண்ணுவோம் -3 - 4i-னு வரும். அப்போ ரியல் பார்ட் ஆட் பண்றேன், இமேஜினரி பார்ட் ஆட் பண்றேன். இப்போ 2 - 3 -3 - 4 வரும், -i - 4i - 5i வரும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் செப்பரேட் பண்ணாலும் வர்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரியல் பார்ட் -1, இமேஜினரி பார்ட் -i சொல்லுது, சரியா? அடுத்தது பாரு, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் Z1 - Z2. இப் Z1 = 4 + i and Z2 = 1 - i கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் வர்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் செப்பரேட் பண்ணால் வர்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்ண என்ன வரும் தான். ஸோ Z1 - Z2 4 + i, 1 - i. முதல்ல என்ன பண்ணுறது, இந்த 4 ஆன இந்த பிராக்கெட் ஃபுல்லாக மட்டும் பண்ணி, அடுத்தது i ப்ளஸ் i ஆன இந்த பிராக்கெட் ஃபுல்லாக மட்டும் பண்ணுறேன். இப்போ 1 × 4 4 போட்டுருப்பேன், 1 × -i 4i போட்டுருக்கேன், சாரி 4 × -i - i. அடுத்தது i × 1 i, i × -i - i2. உனக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்தல i2 = என்னது -1, -1 வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல 4 - 4i + i, அப்போ 4i-லேருந்து i போச்சுன்னா -3i தான், i2 வேல்யூ -1, அப்போ -2 - ப்ளஸ். ரியலாக ரியலாக மட்டும் தான் ஆட் பண்ணணும், இமேஜினரி மட்டும் தான் ஆட் பண்ணணும். அப்போ 4 + 1 - 5i, இது -3i வந்து சார், இது ரெண்டு தான் இமேஜினரி பார்ட். i2 வேல்யூ -1 போட போகிறோம், ஸோ அப்போ அது ரியல் பார்ட்டாக மாறிடுச்சு, +1. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணாலும் வர்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அடுத்த கொஸ்டின் என்ன நம்பர், ஃபைண்ட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கொடுத்துருக்கா, 1/5 - 4i. காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்தவரை எந்த கணக்காக இருந்தாலும் சரி, டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. வந்தா இப்போ இதோட ரியல் பார்ட் என்ன 5 சொன்னேன், இமேஜினரி பார்ட் -3. இங்கே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இப்படி வந்தா இந்த மாதிரி வரக்கூடிய கணக்கில் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட காஞ்சிகேட்டாக மேலங்களையும் முட்டில் பண்ணும். இங்கே 5 - 2i இருக்கு, நான் ஒரு காஞ்சிகேட்டு 5 + 2i, 5 + 2i. காஞ்சிகேட்னா மைனஸ் ஆனால் ப்ளஸ் போட்டுக்க, ப்ளஸ் ஆனால் மைனஸ் போட்டுக்க. ஸோ இதை காஞ்சிகேட் மேலே முட்டில் பண்ணிச்சு. ஸோ இதன் ரியல் பார்ட் ரியல் பார்ட் ரியல் பார்ட் ரியல் பார்ட் அடுத்து இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட். இது ஆக்சுவலாக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b × a - b அப்படின்னு வந்தால் ஃபார்முலா எழுதுவேன், a² - b² போடுவேன். அது இல்லாமல் இங்கே பியோட வேல்யூ i இருக்கு, i² மைனஸ், அதனால தெரியல மைனஸ் வந்து என்ன மாறும், ப்ளஸ்ஸாக மாறும். நீ எந்த ஒரு சமாதானம் சரி, 5 × 5 = 25, 2 × 2 = 4, நடுவில் என்ன பண்ண போட்டுக்க, ப்ளஸ் மட்டும் போட்டுக்க, ஏன்னா i² வேல்யூ வரும். அதான் ஆக்சுவலி தான் ஃபார்முலா, a + b × a - b, a² - b² மைனஸ் ஆன்சர் வரல, ஆன்சர் ப்ளஸ் வருதுன்னா i² வேல்யூ மைனஸ், அதனால ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இந்த இடத்த பொறுத்தளவு எந்த கணக்காக இருந்தாலும் சரி, ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் இன்ட் இமேஜினரி பார்ட், நடுவில் ஆன்சர் போடுங்க, ப்ளஸ் சிம்பிள் போடுங்க, மேலே உள்ள i + 2i. ஸோ இது ரெண்டே அப்புறம் 29, அப்போ i/29 +2i/29 வந்துடும். ஸோ அப்போ i-னா ரியல் பார்ட், ரியல் பார்ட் ஆஃப் இசட் 5/29, இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் 2/29. இமேஜினரி பார்ட்னு எழுதுறப்ப எதை விட்டுறேன் பார்த்துக்க, ஐங்கிற டேர்ம் எழுத மாட்டேன் ஆன்சர் எடுத்து எழுதுறப்ப. இமேஜினரி பார்ட்னா இமேஜினாவே ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் இமேஜினரி. அப்போ ரியல் பார்ட்டுங்கிறது 5/29, இமேஜினரி பார்ட்டுங்கிறது 2/29 சார், இதான் இதுக்கு ஆன்சர். காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணால் வர்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர், செப்பரேட் பண்ணாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ப்ராடக்ட் பண்ணாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த மாதிரி டிவைடர் இருந்தாலும் அந்த காஞ்சிகேட்டெல்லாம் மேலங்களையும் முட்டிலே பண்ணி எந்த இந்த டினாமினேட்டருடைய காஞ்சிகேட் ப்ளஸ் மைனஸ் இருக்கு 5 - 2i, 5 + 2i போட்டு இதுக்கு அப்புறமா டினாமினேட்டர் ரெண்டு ஒன்று சேர்த்துட்டு ரியல் பார்ட் இமேஜ் பண்ணி பிரிச்சு பிரிச்சிருக்கோம் சார், இதான் அதுக்குள்ள ஆன்சர். தேங்க்யூ.